மக்கள் வணக்கம். நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். உலக தமிழ் அறிவாளிகளே, மக்கள் தொலைக்காட்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் கல்லீரலை பாதுகாப்பது, கல்லீரல் பிணிகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பல மூலிகைகளை சித்தர்கள் கண்டார்கள். பொதுவாக கசப்பு ருசி உள்ள மூலிகைகளுக்கு ஒரு தன்மை இருக்கிறது. உடலில் இருக்கிற கொழுப்பு சத்தை கரைத்து அகற்றுகிற சக்தி கசப்பு ருசி உடைய மூலிகைகளுக்கு உண்டு. கல்லீரல்னு சொன்னாலே நமக்கு நினைவு கருகிற ஒரு மூலிகை எதுனா கீழா நெல்லி, கீழ்காய் நெல்லி, ஃபிலாந்தஸ் நிரூரி. தனியாக அந்த மூலிகையை பற்றி நிறைய பேசியிருக்கேன் நான். இப்போ கல்லீரலுக்கு சிறந்த மூலிகை எதுனா கல்லீரலில் இருக்கிற பித்த சமனி. கல்லீரலில் கல்லீரல் தான் வந்து பித்தத்தை உற்பத்தி செய்கிறது. அந்த பித்த சிஸ்டிக் டக்சன்ங்கிற சிறு சிறு நுண்குழாய்கள் மூலமாக வந்து பித்த பையில் சேமிக்கப்படுகிறது. பித்த பையில் இருந்து அது தேவைப்படுகிற போது குடலுக்கு அந்த பித்த நாளத்தின் மூலமாக பைல் டக்ட் வழியாக முன் சிறு குடல் பக்கம் செலுத்தப்படுகிறது. அப்போது இந்த பித்தத்தை உற்பத்தி செய்கிற உறுப்பு எது? கல்லீரல். இந்த சேமிக்கிற உறுப்பு எது? பித்தப்பை. அங்கிருந்து வந்து அது வயிற்றுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது அந்த பித்த நாளம். இந்த பித்தம் அதிகமானால் உடலில் வெப்பம் கூடும். இப்பெல்லாம் சொல்லுகிறார்கள் பித்தப்பை தானே, அது தேவையில்லாத அகற்றிடலாம். பித்தப்பை இருந்தபோது இருக்கிற உபாதைகளோட பித்தப்பையை அகற்றிவிட்டால் அவர்கள் படுகிற உபாதை அதிகமாக இருக்கிறது. பித்தப்பையை சாதாரணமாக அகற்றிவிட்டால் என்ன? பித்தப்பை சேமித்து தேவைப்படுகிற போது மட்டும் பித்தத்தை உடலில் செரிப்பதற்கு குடலுக்கு அனுப்புகிறது. பித்தப்பை எடுத்துகிட்டா என்ன ஆகும்? சுரக்கிற பித்தம் அப்படியே சிஸ்டிக் டக்ட்லேருந்து வந்து நேராக வயிற்றுக்கு போய் சேரும். இப்போ தேவையில்லாத போது பித்தம் போகும், தேவைப்படுகிற போது பித்தம் கிடைக்காது. செரிமான பிழை அவருக்கு இருந்து கொண்டே இருக்க வாழ்நாள் முழுக்க. அதனால தான் நம்ம சொல்லுவது உடனே பித்தப்பையை அகற்றி விடாதீர்கள். ஒரு 5 மில்லிமீட்டர்லேருந்து 10 மில்லிமீட்டர் அளவு வரைக்கும் பித்தத்தில் பித்தப்பையில் கல் இருக்கிறது என்றால் அதை சித்த யோக மருத்துவத்தில் குணப்படுத்தி கொள்ளுங்கள். வாங்க நான் அந்த பதிவுகளை காட்டுறேன் பாருங்கள், எத்தனை பதிவுகள் பித்தப்பையில் இந்த கல்லை குணமாக்கிய பதிவுகள் இருக்கின்றன பாருங்கள். அப்போது இரண்டு வேளை உணவு உண்ணுவது, உண்பது இரு பொழுதொழிய மூன்று பொழுது உண்ணுவோம் என்று சித்தர்கள் சொன்னது தான் இன்னைக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் என்னென்ன சொல்கிறார்? உடல் இழைத்து விடும், உடலில் இருக்கிற கொழுப்பு அகன்று விடும், உடலில் இருக்கிற எல்லா நச்சும் அகற்றப்பட்டு விடும். நம்ம உடம்பில் இருக்கிற கொழுப்பு சத்தை குறைப்பதற்கு இருக்கிற உயர்ந்த ஒரு மூலிகை கீழா நெல்லி. சீதமதி பித்த விடம் செவ்விழி நோய் கூட்டம், புதமுடு பெயிரத்த போக்குகளும் புதலத்து, தாழ்வாய்ப்பணிந்தேகும் தப்பாது நற்புலத்து கீழ்வாயனும் நெல்லிக்கே. சீதம் அதிபித்தம் விடம், உடல்ல பித்தம் அதிகமாவதுனால என்ன ஆகும்? பிளட் ப்ரெஷர் கூடும். அதனால்தான் இந்த சித்த மருத்துவத்திலே பிளட் ப்ரெஷருக்கு இரத்த அழுத்தம்னு பெயர் வைக்கலை, இரத்த பித்தம் என்று பெயர் வைத்தார்கள். இரத்த கொதிப்பு என்று குறிப்பிட்டார்கள். குருதி அழல் என்று சொன்னார்கள். இரத்த பித்தம், இரத்தத்திலே பித்தம் கூடிவிடுகிறது. சீதமும் அதிபித்தம் விடம் டாக்ஸின்ஸ். விடம்னா விஷம் இல்லை, டாக்ஸின்ஸ். எல்லா நச்சுக்களையும் அகற்றுகிற ஆற்றல் கல்லீரலுக்கு இருக்கிறது. அந்த கல்லீரலுக்குள்ளே இருக்கிற நச்சுக்களை அகற்றுகிற ஆற்றல் கீழா நெல்லிக்கு இருக்கிறது. அப்போ கீழா நெல்லி குணந்தான் கேளாய் மதுமேகம், தாழா காமாலைகளை சன்னுந்தான். எல்லா வகையான காமாலைகளையும், மூது காமாலை, மஞ்சள் காமாலை, இரத்த காமாலை, சோகக்காமை, என்ன வகையான காமாலையாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் சரி பண்ணுகிற ஆற்றல் யாருக்கு இருக்கிறதா? இந்த கீழா நெல்லிக்கு இருக்கு. புதமுடு பெயிரத்த போக்குகளும் புதலத்து, தாழ்வாய் பணிந்து ஏகும் தப்பாது நற்புலத்து கீழ்வாயனும் நெல்லிக்கே. இந்த கீழ்வா நெல்லி எப்படி பயன்படுத்தணும், இலை எதற்கு பயன்படும், வேறு எதற்கு பயன்படும், எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தினா அதில் கல்லீரலை பாதுகாத்து கொள்ள முடியும், கல்லீரல் இருக்கிற கொழுப்பு அகற்றுவதற்கு எப்படி உதவும், இவைகளை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.